गीतां क्लादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिं नादधति भारती कवेर्जयति. குணீபூத வியங்கியத்தினுடைய பிரபேதங்கள் பார்த்து முடிச்சோம். அதுக்கப்புறம் துவனிகார உக்த திசா வஸ்துமாத்திரேன எத்திர அலங்காரா வியஜதே ந தத்திர குணீபூத வியங்கியத்துவம் அப்படிங்கிறதோட முடிச்சோம். சாலங்காரைஹி துவனேஸ்தைஹி ச யோகைஹி யோகா சம்சிருஷ்டி சங்கரைஹி சாலங்காரைஹி இதி தைரேவ அலங்காரைஹி அலங்காரயுக்தைஷ்ச தைஹி ததுக்தம் துவனிகிருதா. இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். சோ குணீபூத வியங்கியம் வந்து அதனுடைய ஸ்வரூபத்தை முடிச்சுட்டு எங்க வந்து ரசம் பிரதானமா இல்லையோ, அல்லது துவனி எங்க பிரதானமா இல்லையோ, எங்க வாச்சியார்த்தம் இன்னும் அழகா இருக்கோ, அல்லது சந்தேகம் பல விதமான இது பார்த்தோம், அந்த இடத்துல குணீபூத வியங்கியம்ங்கிறத பார்த்தோம். இப்ப வந்து சாலங்காரைஹி துவனேஹி, இந்த குணீபூத வியங்கியத்துக்கும் பலவிதமான பிரபேதங்கள் இருக்கு. எப்படின்னா சாலங்காரைஹி துவனேஹே சாலங்காரைஹி தைஹீச்ச யோகா சிம்சிருஷ்டி சங்கரைஹி. அலங்காரே இந்த சாலங்காரங்கிற வேர்டுக்கு வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு வந்து சமாசோக்தி ரசோத் அலங்காரம் முதலிய விஷயங்கள் எங்க உங்களுக்கு வந்து அலங்காரத்துடன் கொண்ட ஒரு வியங்கியார்த்தமும் இருக்கோ அந்த இடத்துல. சோ அலங்கிருதிஹி அலங்காரா அலங்காரேன சோபையா சகிதா இது சாலங்காரா. ரெண்டாவது மீனிங் அந்த சாலங்காரக்கு என்னன்னா அலங்கிரியதே அனேன இது அலங்காரா உபமாதிகி தேன சகிதாக சாலங்காராக. அதனால ஒரு இடத்துல என்ன ஆயிடுதுன்னா சாலங்கார பதசிய அலங்காரா அர்த்தா அபரத்ரதோ அலங்கார சகிதா அர்த்தகான்னு எடுத்துக்கிறோம். சோ ஒரு இடத்துல வெறும்ன சாதாரணமா உபமா முதலிய விஷயங்கள் எந்த ஒரு சாதாரண அலங்காரங்களை எடுத்துக்கிறோம், வாட்சியமா இருக்கக்கூடிய அலங்காரம். இன்னொரு இடத்துல வியங்கியமும் சேர்ந்து இருக்கக்கூடிய சமாசோக்தி அப்ரஸ்தத பிரசம்சா முதலிய இடத்துல ரசவத அலங்காரம் இவைகள்லாமும் உங்களுக்கு வந்து வியங்கியத்தோட சேர்ந்து அலங்காரத்துடன் சேர்ந்ததாக இருக்கு, அது சாலங்காரா. அதுவும் ஒரு இது அர்த்தம். சோ இப்படி வாச்சியாலங்கார யுக்தைஹி தைஹி குணீபூத வியங்கியைஹி சோ சாலங்காரைஹி தைஹி சம்சிருஷ்டி சங்கரைஹி. சம்சிருஷ்டி சங்கரம் ரெண்டும் உங்களுக்கு வரலாமோ இல்லையோ, பலவிதமான அலங்காரங்கள் அதோட சேரலாம். அப்படி இருக்கிறச்சு துவனேகே என்ன ஆயிடுறது, இந்த சுத்த துவனிக்கு ஒரு மிஸ்ரணம் ஏற்படுறது. நம்ம 51 டைப்ஸ் ஆஃப் துவனி சொல்றோம். அந்த துவனியோட இந்த குணிபூத வியங்கியத்தினுடைய பிரபேதங்கள் அலாங் வித் சம்சிருஷ்டி சங்கரம் சேர்ந்ததுன்னா, அலங்காரங்களோட சேர்ந்ததுன்னா பலவிதமான உங்களுக்கு வேதங்கள் ஏற்படலாம். ததுக்தம் துவனிகிருதா ச குணீபூத வியங்கியைஹி சாலங்காரைஹி சக பிரபேதைஹி பிரபேதைஹி ஸ்வைஹி சங்கர சம்சிருஷ்டிபியாம் புனஹ அபி உத்யோதத பகுதா. இது வந்து மூணாவது உத்தியோதத்துல கடைசியில இருக்கு, 43வது காரிக்கா. அது ச குணீபூத வியங்கியைஹி சாலங்காரைஹி சக பிரபேதைஹி ஸ்வைஹி. சோ சக குணீபூத வியங்கேன சக அலங்காரேன துவனேஹே பிரபேதாக தைஹி சங்கீர்ணத்தையா சம்சிருஷ்டியா வா அனந்த பிரகாரா துவனிஹி. அதுதான் அர்த்தம் இங்கே. சோ அந்யோன்ய யோகாது ஏவம் சியாது பேத சங்கியா அதிபூயசி. அந்யோன்ய யோகாது காரிக்காக்கு வரேன், திருப்பியும் அதுக்கு அர்த்தத்தை சொல்றேன். இங்க அந்யோன்ய யோகாது துவனி ஒவ்வொன்றத்தோட சேர்றச்சே அதனுடைய சங்கியாங்கிறது அதிபூயசி ஏராளமான பிரகாரமாக ஆயிடுறது. முந்தினதுல ச குணீபூத் சஹ துவனிஹி, இது ரெண்டு விதமா பாடபேதங்கள் இருக்கு. ஒண்ணு ச குணீபூத வியங்கேஹின்னுட்டு அதை வந்து குணீபூத வியங்கேன சஹ அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா. இன்னொரு இடத்துல வந்து சஹ துவனிஹி குணீபூத வியங்கேஹி சாலங்காரைஹி ஸ்வைஹி பிரபேதைஹி சஹ சங்கர சம்சிருஷ்டிபியாம் புனஹ பௌதா உத்யோததே. இதே துவனியானது குணீபூத்தத்தோடையும் அலங்காரத்தோடையும் தன்னுடைய பிரபேதங்களோடையும் சங்கரமா அல்லது சம்சிருஷ்டியா சேர்ந்ததுன்னா அது பலவிதமாக பார்க்கிறது. இந்த காரிக்கையனுடைய ஒரு இது என்னன்னா எட்டு விதமா சொல்றார் துவன்யாலோகத்துல. ஸ்வப்பிரபேத சங்கீர்ணா
ஸ்வப்ரபேத சம்சிருஷ்டா. சோ ஸ்வத்வனிஹிங்கிறது என்ன ஆயிடுறது, ஸ்வைஹி பிரபேதைஹிங்கிறத முதல்ல எடுத்துக்கிறார். அந்த ஸ்வைஹி பிரபேதைஹியோட சங்கர சம்சிருஷ்டி ரெண்டு விதமா ஜாயின் ஆகுது. ஸ்வப்ரபேத சங்கீர்ணா, ஸ்வப்ரபேத சம்சிருஷ்டா. அடுத்தது குணிபூதவியங்கிய சம்சிருஷ்டா, குணிபூதவியங்கிய சங்கரா சங்கீர்ணா. அதுக்கப்புறம் அந்த சாலங்காரங்கிறதுக்கு வாச்சியாலங்காரன்னு ஒண்ணு எடுத்துக்கிறோம், இன்னொன்னு மத்த பலவிதமான அலங்காரங்கள் இல்லையா. அப்படி எடுக்கிறச்சு வாச்சியாலங்காராந்தர சங்கீர்ணா, வாச்சியாலங்காராந்தர சம்சிருஷ்டா, இல்லது சம்சிருஷ்ட அலங்கார சங்கீர்ணா. இது என்னன்னா, இந்த சம்சிருஷ்ட அலங்கார சங்கீர்ணாங்கிறது அவர் போட்டிருக்கார். இது வந்து ரசவத அலங்காரம் சமாசோக்தி அதோட. ஏன்னா அதுல எல்லாம் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு உபமாவனுடைய சாயா இருந்துட்டே இருக்கிறதுனால அங்க ஏற்கனவே ரெண்டு அலங்காரம் கலந்தே இருக்கு, அதனுடைய சங்கீர்ண சம்சிருஷ்டி. சரியா, இப்படி எட்டு விதமா மல்டிப்ளை பண்ணோம்னா இருக்கிற 51 வெரைட்டி ஆஃப் துவனி பிளஸ் ஏராளமான குணிபூத வியங்கியத்தினுடைய பிரபேதங்கள் அதனுடன் ஒரு காம்பினேஷன், இந்த மாதிரி எட்டு விதமான காம்பினேஷன்ல வரப்போறது ரைட்டா. இதனுடைய பிரபேதங்கள் என்றச்சே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த இதோட சேர்த்து படிச்சு பாருங்கோ. 10455 போட்டு அதுக்கப்புறம் குணனான்னுட்டு அதை மல்டிப்ளை பண்ணி பண்ணி அவர் வந்து ஏராளமா வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காரு கீழே வியாக்கியானத்துல. சோ கிட்டத்தட்ட 3406-23900 இவ்வளவு வெரைட்டிஸ் சொல்றார் காவியபேதங்கள். இத ஒவ்வொன்னுத்தையும் நம்ம எடுத்து அலசி பண்றதுக்குள்ள ஆயுஸ் முடிஞ்சு போயிடும். சோ ஏவம் அனேன பிரகாரேன இப்பாரு அவாந்தர பேத கணனே அதி பிரபூததரா கணனா, ரொம்ப ஏராளமான ஒரு எண்ணிக்கைங்கிறது ஆயிடுறது. ததாகி இதுலயும் மேல என்ன, ஸ்ருங்காரஸ்யைவ பேத பிரபேத கணனாயாம் ஆனந்தியம் கா கணனாது சர்வேஷாம். இதுல ரசத்வனியும் ஒன்னா எடுத்துக்கிறோம், ஒன்னா எடுத்துண்டே ஒன் அப்படின்னு எடுத்துட்டு கூட நமக்கு வந்து பலவிதமா வருது. அதுல ஸ்ருங்காரத்தினுடைய பல பேதங்களை எண்ணி நம்ம எடுத்துட்டு போனோம்னா ஏராளமா போயிடும் கணனா சங்கியாங்கிறது ரைட்டா. சங்கலனேன புனகா அஸ்ய துவனேஹே த்ரயஹா பேதாக. இப்ப இந்த சேர்க்கையோட இருக்கிற இந்த துவனிக்கு வந்து மூன்று பேதங்கள் சொல்றோம். எப்படி, வஸ்து அலங்காரம் ரசம்னு ஒரு பொதுவா சாமானிய ரூபேண வெங்கியஸ்ய த்ரிரூபத்வாது துவனேஹே த்ரயஹா பேதாக இது அங்கீக்கிரியந்தே. அதுக்கு மேல அந்த மூணுத்தை வந்து டிஃபைன் பண்றச்சே எப்படின்னா, கிஞ்சித்து வாச்சியதாம் சகதே கிஞ்சித்து து அந்யதா. அது எப்படின்னா, வாச்சிய சகத்துவம்னு ஒண்ணு, வாச்சியதா சகத்துவம்னு ஒண்ணு, வாச்சியதா அசகத்துவம்னு ஒண்ணு. இது எப்படி பிரிச்சுக்கிறோம்னா, சி வஸ்து அலங்காரம் ரசம் மூணு இருக்கு. வஸ்து அலங்காரம் ரெண்டுமே வாச்சியமாக ஆகலாம், ரசங்கிறது என்னைக்குமே வாச்சியமாக ஆக முடியாது. ரசத்வனிங்கிறது இந்த வாச்சிய அலங்காரல உங்களுக்கு வந்து இட் இஸ் பாசிபிள்ங்கிறார். வாச்சிய சகத்துவம் அண்ட் வாச்சிய அசகத்துவம்னு அதை ரெண்டா பிரிச்சு விடுறார். அதுதான் வந்து இப்படி புரிஞ்சுக்கணும். சோ வாச்சியதா சகா வாச்சியதா அசகம், அதுல வந்து வாச்சியதா சகத்துவம்ங்கிறச்சே அவிசித்திரம் விசித்திரம்னு ஒண்ணு. விசித்திரம்ங்கிறது பல மாறுதல்களை கொண்டதுங்கிறதுனால அலங்கார மாத்திரம், அது அலங்கார துவனி இருக்கிற இடத்துல விசித்திரம்னு சொல்றோம். அவிசித்திரம்ங்கிறச்சு வஸ்து மாத்திரம், எங்க இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு சமத்காரம் கிடையாது, சமத்காரம் கிடையாது இல்ல, அதாவது ஒரு டிஃபரெண்ட் யூசேஜஸ் கிடையாதுன்னு அர்த்தம். அவிசித்திரம்னா உடனே சமத்காரம் இல்ல அப்ப துவனி இல்லைங்கிற மாதிரி ஆயிடும், அப்படி எடுத்துக்காதீங்கோ. அவிசித்திரம்னா அந்த வாக்கு ஜாலம்ங்கிறது ரொம்ப கிடையாது, ரொம்ப சாதாரணமான ஒரு வஸ்து துவனி, பிரம்மதார்மிக விஸ்ரப்த சுனகோ அத்தியம் ஆரித்தஸ்தேன லதாகன வாசினா திருத்த சிம்ஹேன அப்படிங்கிறோம். அதுக்கு மேல அதுல வந்து ஒன்னும் ஒரு ட்விஸ்டோ வக்ரோக்தியோ அந்த மாதிரி பலவிதமான ஒரு விசித்திரமான யூசேஜஸ் சப்த விவகாரம் கிடையாது அதுல. அதனால அவிசித்திரம்ங்கிறது வஸ்து மாத்திரம்னு எடுத்துக்கிறோம், விசித்திரம்ங்கிறது அலங்கார மாத்திரம். வாச்சியதா அசகாங்கிறச்சே வாச்சியமாக இருக்கும் தன்மையை பொறுக்காமல் இருப்பது ரசத்வனி. சோ தத்ர வாச்சியதா அசகம் அவிசித்திரம் விசித்திரம் சேதி அவிசித்திரம் வஸ்து மாத்திரம் விசித்திரம் தூ அலங்கார ரூபம். யத்யபி பிராதான்யேன தத் அலங்காரியம் ததாபி பிராமணசிரமண நியாயேன ததா உச்சியதே.
இது முன்னாடியே பார்த்தோம், இந்த பிராமண சிரமண நியாயம்னுட்டு நாலாவது உல்லாசத்துல பார்த்தோம். எப்படின்னா, எத்யபி பிராதான்யேன தத் அலங்காரியம், எத்யபி தத் அலங்காரியம்ங்கிறச்சு அந்த வெங்கியம்ங்கிறது அலங்காரியமா இருக்கும் பொழுதிலும், இப்ப வஸ்து துவனி அலங்கார துவனிங்கிறோம், வஸ்துங்கிறது தெரியறது, அலங்காரம்ங்கிறது தெரியறதுன்னா துவனிதான் அலங்காரியம். அங்க அந்த அலங்காரமே அலங்காரியமா ஆகிற ஸ்டேட்டஸ் அதுக்கு வர்றதுன்னு, அதுக்குதான் பிராமண சிரமண நியாயம்னு பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து சிரமணா பௌத்த சந்நியாசி யதா தஸ்ய அசாஸ்திரிய விதினா தியக்த சிகா சூத்ராதேகே தியக்த நித்யாதி கர்மணா ச ததானீம் பிராமணத்துவ அபாவே. ஒரு பௌத்தன், பிராமணனா இருக்கக்கூடியவன் பௌத்தனா மாறிட்டான், அப்போ ஒரு சிகா முதலியவைகள் யஜ்ஞசூத்திரம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு, நித்திய கர்மாவை எல்லாத்தையும் விட்டுட்டு, பிராமணத்துவ அபாவே அபி, பிராமணனாக இருக்கும் தன்மை இல்லாத பொழுதிலும், பூர்வகாலிக பிராமணத்துவம் ஆதாய பிராமணத்துவ விவகாரா, அவனுக்கு வந்து முன்னாடி அது வந்து பிராமணத்துவம்ங்கிற விவகாரம் அவனுக்கு முன்னாடி இருந்ததுனால அதை எடுத்துட்டு, பல சிரமணர்கள் அங்க இருக்கும் பொழுது இது வந்து பிராமணனா இருந்து இப்ப சிரமணனா மாறினவன் அப்படின்னு சொல்லி சமணா அந்த பிலாசபிய இது பண்ணிட்டான். அதனால நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டரி ஃபேக்டருக்காக நம்ம அதை சொல்றோம். அதே போல அலங்காரமா இருக்கிறது இப்போ அது வெங்கியமா வாசிக்கிறதுனால அதுக்கு வந்து அலங்காரிய ரூபம் நம்ம சொல்றோம். இங்க இருக்கும் எத்யபி பிராதான்யேன தது அலங்காரியம், பிராதான்யேன பிரதானமாக தது வெங்கியமாக இருக்கும் வஸ்து, அதாவது அலங்காரமாக இருப்பதோ இல்லையோ, அலங்காரம்னா நாட் தட் விச் இஸ் எ டெக்கரேட்டிங் ஃபேக்டர் அப்படி அர்த்தம் இல்லை. இந்த உபமாதி அலங்காராக அதெல்லாம் வந்து அலங்காரியமா ஆகிறது, வெங்கியம்தான் அலங்காரியமா இருந்தாலும் முன்னாடி அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து அலங்காரம்னு இருக்கிறதுனால பிராமண சிரமண நியாயேன ததா உச்சியதே யதா அலங்கார துவனி. ரெண்டுமே சேர்ந்து ஒட்டி வராது. அலங்காரத்துல துவனி அந்தர்பாவம் பண்ண முடியாது. அலங்காரம் கெனாட் பி எ துவனி, துவனி கெனாட் பி, இப்படின்னு பல விதமான ஆர்குமெண்ட்ஸ் துவனியாலோகத்துல பார்த்தாலும் இந்த இடத்துல அலங்கார துவனின்னு எப்படி மென்ஷன் பண்றோம்? பிராமண சிரமண நியாயேன. ரசாதி லக்ஷணஹா து அர்த்தஹா ஸ்வப்னேபி நவாச்யஹா. ரசாதி லக்ஷணஹா அர்த்தஹா அப்படின்னா ரசம் சப்தங்கள் இருக்கே அத வந்து ஸ்வப்னேபி ந வாச்சியான வாச்சியமாக ஆக முடியாது. அத அந்த ஸ்ருங்கார முதலிய சப்தங்கள் இருக்கே, ரசாதி சப்தேன ஸ்ருங்காராதி சப்தேனவா சா அபிதீயேத நஜ அபிதீயதே. சோ ஸ்ருங்காரம் முதலிய சப்தங்களினால் ஸ்வவாச்சியமாக இருந்த பொழுதிலும் அந்த இடத்துல விபாவ அனுபவ சேர்க்கை இல்லைன்னா ஸ்ருங்கார பிரதீதி ஏற்பட போறது இல்லைன்னு அர்த்தம். ரசாதி சப்தேன ரசம் முதலிய சப்தத்தினால, ஸ்ருங்காராதி சப்தேனவா ஸ்ருங்காரம் முதலிய சப்தங்களினால் கூறப்படலாம் கூறப்படாமலும் இருக்கலாம். வெத்திரேக வியாப்தி அந்த இடத்துல அன்வை வியாப்தி அன்வை வெத்திரேகாபியாம் உங்களுக்கு அது வந்து தீர்மானம் ஆயிடுறது. ஸ்ருங்காரங்கிற சப்தத்தை சொன்னதுனால எனக்கு ஸ்ருங்காரம்ங்கிறது ஏற்பட போறது இல்லை, ரச பிரதீதி ஏற்பட போறது இல்லை. ஸ்ருங்கார சப்தம் இல்லாட்டி கூட ரச பிரதீதி ஏற்படுறது. அப்போ இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த வேர்டுன்னு தெரியறது நமக்கு. ஆனால் விபாவ அனுபாவ விபச்சாரி பாவங்கள் இருந்தால்தான் ரசப்பிரதீதி ஏற்படுறது, அவைகள் இல்லையேல் ஏற்படவில்லை அப்படிங்கிற அன்வய வியாப்தி வெதிரேக வியாப்தி உங்களுக்கு வந்து விபாவ அனுபவத்துக்கு தான் இருக்கே தவிர ஸ்ருங்கார ரச முதலிய சப்தங்களினால் இல்லை. அதனால அதுக்கு வாச்சியதாங்கிறது இல்லை. தத் பிரயோகே அபி நச்ச அபிதீயதே அப்படின்னா, நச்ச அபிதீயத்தேன்னா அந்த சர்வணா ரூபமா இருக்கக்கூடிய அந்த ரசத்வனிங்கிறது எனக்கு தெரியப்படவில்லை. ஸ்ருங்காரங்கிற சப்தம் இருக்கோ இல்லையோ, ரசங்கிற சப்தம் இருக்கோ இல்லையோ, அபிதீயேத எது சகானா ரசத்வனிஹி, அந்த துவனியானது ஒருவேளை தெரியலாம், ரசங்கிறது தெரியலாம், ஆனால் நஜ அபிதீயதே அப்படிங்கிறச்சே அந்த டெஃபினட்டா இது இருக்கணும் இதனாலதான் தெரியறது அப்படின்னு நம்ம தீர்மானமா சொல்ல முடியாது.
तत् प्रयोगे अपि प्रयोगेन अन्त रसादिपदप्रयोगे अल्लद् शृङ्गारादिपदप्रयोगे अपि विभावादि अप्रयोगे विभाव अनुभावङ्गल्ला इल्लाद पुळुत् एन्नारदु तस्य अप्रतिपत्तेः शृङ्गाररसस्य ज्ञानविषयकं न भवति அங்க சமத்கார பிரதிபாதகம் வாங்க இல்ல அங்க அந்த ஒரு சமத்கார விஷயம் எனக்கு தெரியல அந்த இடத்துல அப்படி இருக்கிறச்சே விவாவாதி பிரயோகே தஸ்ய பிரதிபத்தேகே விவாவங்கள் இருந்ததேயானால் தஸ்ய ரசத்வனே ரசசிய பிரதிபத்தி ஞானம் ஏற்படுறது ஆகையினால அன்வய வதிரேகம் இவைகளினால் என்ன எடுத்து அன்வய வதிரேகாபியாம் விவாவாதி அபிதானத்வாரேணைவ ரசா பிரதீயதே இது நிச்சயத்தை தேன அசௌ வியங்கியா ஏவ ஆகையினால் இந்த ரசம்ங்கிறது வியங்கியந்தான் ஏன்னா முக்கியார்த்த பாதம்லாம் இல்ல அதுக்கு முக்கியார்த்த பாதாதி அபாவாது நபுனர் லக்ஷணீயா இது லக்ஷணாக்கு உட்பட்டதாக ஆகாது ஏன்னா இந்த இடத்துல வந்து முக்கியார்த்த பாதம் கங்கா பிரவாகத்துல கோஷம் இருக்க முடியாது பிரவாகத்தை தட்டிட்டு நம்ம வந்து இதுக்கு போறோம் தட்டம் சாமீபியாத்து தட்டத்துக்கு போறோம் அந்த மாதிரி எனக்கு முக்கியார்த்தவாதம்ங்கிறது துவனியில கிடையாது ஆகையினால் ந புனர் லக்ஷணீயான்னா லக்ஷணா வியாபாரேன ந ஞாயத்தை சரியா அர்த்தாந்திர சங்கிரமித அத்தியந்த திரஸ்கிருத வாச்சயோஹோ வஸ்து மாத்திர ரூபம் வெங்கியம் வினா லக்ஷணா ஏவ ந பவதி இது பிராக் பிரதிபாதிதம் இது என்ன இல்ல ரசத்வனியில வேண்டாம் லக்ஷணா எனக்கு அது வந்து அலக்ஷிக்ரம வியங்கியம் அது அபிதாமூல துவனி அதனால இட்ஸ் ஓகே லக்ஷணாமூல துவனி இருக்கே அர்த்தாந்திர சங்கிரமிதம் அத்தியந்த திரஸ்கிருதம் அதுல துவனிங்கிறது லக்ஷணா தான் ஒத்துன்றுலாம் மூல்யோ அப்படின்னா அங்க என்ன ஆயிடுறது வஸ்து மாத்திர ரூபம் வியங்கியம் வினா லக்ஷணா ஏவ நபவதி அந்த வியங்கியம் இல்லைன்னா எனக்கு வந்து இங்க வந்து லக்ஷணாங்கிறது நிக்க போறது இல்லை இது பிராக் பிரதிபாதிதம் இது முன்னாடியே சொல்லிட்டார் இல்லையா அந்த பிரயோஜனம் சாமீபியம் இல்லாத உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த வெங்கியமான அர்த்தமே தெரிய போறது இல்லை இல்லையா வெங்கியம் வினா லக்ஷணா ஏவ நசியாது வெங்கியம் ரூடியில எடுத்துட்டுலாமேங்கலாம் இல்ல அதுக்குதான் லாவண்யம்ங்கிறதெல்லாம் இது வந்து இத துவன்யாலோகத்துல இன்னும் அழகா அவர் வந்து இன்னும் விவரணமா இன்னும் பியூட்டிஃபுல்லா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு சோ யூ கேன் செக் தட் ஆக்சுவலி இந்த இடத்துக்கு சோ அர்த்தாந்திர சங்கிரமித அத்தியந்த திருஸ்கிருத வாச்சியோகோ அந்த ரெண்டு துவனிக்குமே வஸ்து மாத்திர ரூபம் வியங்கியம் வினா அந்த இடத்துல அந்த துவாம் அஸ்மி வச்மி எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஒரு நிமிஷம் வியாக்கியானத்தை பார்த்துடுறேன் வஸ்து மாத்திர வியங்கியம்ங்கிற இடத்துல வந்து ஐ கேனாட் டினை லக்ஷணா இருக்கதான் இருக்கு லக்ஷணா ஆனா அந்த லக்ஷணாவும் வியங்கியம் இல்லாத நிக்க முடியாது இல்லையா அந்த துவாமஸ்மி வச்மி உபகிருத்தம் பகுதத்திர எல்லாம் பார்த்தோமே நம்ம முன்னாடி உபகிருத்தம்ங்கிறச்சு அந்த லட்சியார்த்தம் வந்து அபகிருத்தம்ங்கிறது என்னத்தினால வருது நமக்கு அந்த அபகார அதிசயாங்கிற வெங்கியார்த்தம் இல்லாத நமக்கு அது நிக்க போறது இல்லையே அது வேணுமே இல்ல நான் இருக்கேனே நான் சொல்றேன் அப்படின்னா இவ ஹிதன் அப்படின்னு எனக்கு தெரியறது அந்த வெங்கியார்த்தம் இல்லாத இந்த லட்சியார்த்தம் உபயோகப்பட போறது இல்லை அந்த வெங்கியார்த்தத்துக்காக தான் அதை நம்ம சொல்றோம் அதுதான் இங்க வெங்கியம் வினா லக்ஷணா ஏவ ந பவதி இது பிராக்கு பிரதிபாதித்தம் முன்னாடியே சொல்லிட்டோம் நம்ம சப்தசக்தி மூலேது அபிதாயாக நியந்திரணையன அனவிதேயசிய அர்த்தாந்தரஸ்ய தேனசக உபமாதேகே அலங்காரஸ்ய ச நிர்விவாதம் வியங்கியத்துவம் இந்த ரூடி அர்த்தம்னு எடுத்துட்டோம்னா லாவண்யம்ங்கிற வேர்டுக்கு லவணசிய பாவகா லாவண்யம் அப்படின்னு உப்புன்னு சொல்லி இந்த கான்டெக்ட்ல ஒத்து வரலன்னு சொல்லி அப்படி அந்த மாதிரி இங்கே நம்ம சக்திசக்தி மூலத்துல ஒத்துக்க முடியாது கான்டெக்ஸ்ட் ஃபிக்ஸஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ் அப்படி கான்டெக்ஸ்ட் படி ரைவத்துக்கு பர்வதம் எடுத்துட்டோம்னா அது வந்து சிவனுக்கும் போறது பர்வதத்துக்கும் போறதுங்கிறோம் சிசுபாலவதத்துல இருக்கு அந்த ஸ்லோகம் அப்படி இருக்கிற சப்தசக்தி மூலத்துல அவங்களுக்கு வந்து கான்டெக்ஸ்டுவலி பர்வதத்தை தான் வர்ணிக்கிறார் சிவன் அங்க கான்டெக்ஸ்ட் கிடையாது ஆனா சிவன் சிவபரமா இருக்கு ஸ்லோகம் எனக்கு அந்த வந்து அது சப்தசக்தியினால தெரியறது சோ அபிதாயாக நியந்திரணேன நியந்திரணேனா சம்யோகா விப்ரயோகா முதலிய அந்த அந்த ரூல்ஸ் ஆஃப் நியந்திரணம் ஒரு ஒரு அர்த்தத்தை வந்து நம்ம எந்த ஒரு அர்த்தம் சாரி ஒரு சப்தத்தினுடைய அர்த்தமானது எதுல பிக்ஸ் பண்றோங்கிற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் பார்த்தோம் முன்னாடி
அது பேஸ் பண்ணி நம்ம வந்து அர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ற சமயத்துல அபிதேயஸ்ய அர்த்தாந்தரஸ்ய வேற ஒரு அர்த்தம் நமக்கு தெரியறது தேனசகா அந்த வெங்கியமான அர்த்தத்தோட உபமா அது நிர்விவாதம். அந்த இடத்துல வெங்கியம்தான் எனக்கு உபமா அலங்காரம். சரியா அர்த்தசக்தி மூலே அப்பி இந்த அர்த்தசக்தி மூலத்தை எடுக்கிறச்சு அவர் வந்து ரெண்டா இப்ப அபிஹிதான்வயவாதத்திலையும் அதை ஒட்டி வராது அன்விதாபிதானவாதத்திலையும் ஒட்டி வராதுங்கிறார். அர்த்தசக்தி மூலத்துல என்ன அர்த்தம்னா ஒரு அர்த்தத்துல இருந்து இன்னொரு அர்த்தம் தெரியுது. சொல்லுமா டவுட் இருக்கா? இது இந்த தேனசக உபமாதையே புரியல எப்பவுமே இருக்கும்னு சொல்றாரு அலங்காரம் சப்தசக்தி இல்ல எப்பவுமேங்கிறது இல்ல வெங்கியம் எதுக்காக தோன்றது உங்களுக்கு வந்து சப்தசக்தி மூலத்துல வஸ்துனா வஸ்து வஸ்துனா அலங்காரா வஸ்துனா வஸ்துங்கிறச்சு அது சாதாரண இது சொல்லிக்கலாம். நம்ம எங்க நம்ம அதை படிச்சோமோ இல்லையோ எக்ஸாம்பிள் பார்த்தோமே துவாமஸ்மி வச்மி வஸ் இதுதானே அல்ல அது அர்த்தாந்திர சங்கிரமித்தம்னா சப்தசக்தி மூலத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோமோ இல்லையோ உல்லியாசிய கர கால கரவால மகாம்புவாகம் அது அபிதா மூலம் தானே. ராஜரூப பிரகரணே அது நியந்திரணம் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேகரூபமான இது அலங்கார துவனி வஸ்துனா வஸ்து பார்க்கல சப்தசக்தி மூலத்துல. சி சப்தசக்தி மூலம் வஸ்து மாத்திரத்துக்கு வந்து 58 58வது சதுர்த்த உல்லாசத்துல 58வது ஸ்லோகம் வஸ்து மாத்திரம் யதா பதிக ந அத்ர சம்ஸ்தரம் அஸ்தி மனாக்கு பிரஸ்தரஸ்தலே கிராமே உன்னத பயோதரம் பிரேட்சிய எதி வசசி தத் வச அப்படிங்கிறது. அவன் இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பதிகன், நீ இருக்கணும்னா இரு இல்லைன்னா போ அப்படிங்கிறா. இங்க ஒன்னும் பெரிய உனக்கு வந்து வசதிகள்லாம் கிடையாது, என்ன பார்த்துட்டும் உனக்கு இருக்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா இருந்துட்டு போ அப்படின்னுட்டு உபபோக க்ஷமஹா அசி அப்படின்னு யூ கேன் என்ஜாய் இஃப் யூ வாண்ட் அவ்வளவுதானே. அதுல வஸ்து மாத்திரம் தானே உனக்கு சப்தசக்தி மூலத்தினால ரைட். சோ எல்லா இடத்துலயும் உனக்கு உபமா வரணுங்கிற அவசியம் இல்ல. உபமா இன்னும் அழகா இருக்கு அவர் அட்லீஸ்ட் உபமா அழகான ஒரு உபமா எக்ஸாம்பிள்ஸோட அலங்கார துணி இருக்கிற சப்தசக்தி மூலம் எக்ஸாம்பிள்ஸா கொடுத்துருக்காரு சதுர்த்த உல்லாசத்துல இல்லையா. அதுக்காக அது எடுத்துட்டார். சரியா என்னாச்சு புரியலையா? இல்ல இல்ல புரியுது. சரி வஸ்து உனக்கு வந்து இந்த இடத்துல கான்டெக்ட் எதுக்காக அவர் அதை சொல்றாருன்னா சப்தசக்தி மூலத்துல சாரி எங்கேயோ போயிட்டேன். சப்தசக்தி மூலே அபிதாயாக நியந்திரணேன அனபிதேயசிய அர்த்தசிய அர்த்தாந்தரஸ்ய தேனசக உபமாதேகே அலங்காரஸ்ய நிர்விவாதம் வெங்கியத்துவம் அந்த அலங்காரம் வெங்கியமாக இருக்கு அப்படிங்கிறார். அது எல்லா இடத்துலயும் அலங்காரம் வெங்கியமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. வஸ்துனா வஸ்துல கிளியரா தெரியறது இந்த அர்த்தத்துல இருந்து இன்னொரு அர்த்தம் தெரியறது அது லட்சணாவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது அது கிளியரா தெரியறது. இந்த இடத்துல மேபி லட்சணாவை புகுத்தலாமாங்கிறதுக்காக சொல்றாரு. வேறு ஏம் லக்ஷணா மூலே வஸ்து மாத்திர வெங்கியசிய அபிதா மூலத்திலையும் வஸ்து அலங்காரம் வெங்கியத்துவம் சமர்த்தயத்தி அவ்வளவுதான். வஸ்து கிளியரா இருக்கு அலங்கார துவனியில உனக்கு உபமா அலங்காரம் துவனியா தெரியறது அவ்வளவுதானே. ஓகே உனக்கு டவுட் வருது? இல்ல என்ன சொல்ல வந்தான்னு புரியல. ஓகே சோ வாட் ஓ ஓ வெங்கியத்தை நம்ம வந்து இல்லைன்னு விளக்க முடியாது அத வந்து தாத்பரியம் மூலியமாவோ இல்ல லக்ஷணா மூலியமாகவோ எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமான்னு கேக்குற. லக்ஷணா மூல துவனியில வண்ணா லக்ஷணாங்கிறத ஒத்துக்கிறேன், ஆனா அந்த லக்ஷணாவும் வெங்கியத்தினுடைய சமத்காரம் இல்லாத அது வந்து அழகா இருக்க போறது இல்ல. எனக்கு அத வெங்கியத்தை காண்பிக்கிறதுக்காக தான் அது உபயோகப்படுறதே தவிர அதுக்கு ஒரு பிராதான்யம் அந்த லக்ஷணாக்கு பிராதான்யம் கிடையாது. இன் அத்தியந்த திரஸ்கிருதம் என் அர்த்தாந்திர சங்கிரமிதம். இப்ப அபிதா மூலத்திலையும் உனக்கு வெங்கியம்தான் பிரதானம் அப்படின்னு சித்திக்கிறதுக்கு சொல்ற அந்த இடத்துல அலங்காரம்னு எடுத்துட்டுலாமோ இல்லையோ சப்தசக்தி மூலத்துல உபமா அலங்கார துவனின்னு இருக்கிற இடத்துல இட் இஸ் ஆல்சோ அனதர் வெரைட்டி ஆஃப் உபமா அலங்காரஹான்னு சொல்லி விளக்கிடலாமோ அப்படின்னா இல்ல அங்க வெங்கியத்தை சாதிக்கிறார். இஸ் ட்ரைங் டு ப்ரூவ் வெங்கியா இன் சப்தசக்தி மூலத்வனி. சரியா நெக்ஸ்ட் அர்த்தசக்தி மூலத்திலையும் ப்ரூவ் பண்றார். அர்த்தசக்தி மூலம் எடுக்கிறச்சே நமக்கு மீமாம்சக்காலோட
பூர்வபக்ஷமா எடுத்துக்கிறார். அபிஹித அன்வயவாதி அண்ட் அன்விதாபிதானவாதி ரெண்டு பேருக்குமே அவளோட பட்சம் எப்படின்னா, பதத்தினுடைய அர்த்தங்கள், அந்த ஒவ்வொரு பதத்தினுடைய ஒரு அர்த்தம் இருக்கு, அந்த அர்த்தங்கள் சேர்ந்து எனக்கு வந்து ஒரு தாத்பரியம் மூலியமாகவோ அல்லது அர்த்தாபத்தி பிரமாணம் மூலியமாகவோ எனக்கு இன்னொரு அர்த்தம் தோன்றது, அது மொத்த வாக்கியார்த்தம்ங்கிறது தோன்றது. சோ பதார்த்தம் டு வாக்கியார்த்தம் எப்படி ஏற்படுறது, ஒரு அர்த்தத்திலிருந்து இன்னொரு அர்த்தம் தோன்றது, அதுதானே அர்த்த சக்தி மூலத்தினுடையது. ஒரு அர்த்தத்திலிருந்து அந்த அர்த்தத்தினுடைய போர்ஸ்னால இன்னொரு ஒரு அர்த்தம் தோன்றது, நாட் பிகாஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ். ஏன்னா சப்தத்துல கால கரவால அம்புவாக இதெல்லாம் நம்ம அம்பு தாரா இதெல்லாம் யூஸ் பண்ணலைன்னா எனக்கு அங்க வந்து வெறும் அர்த்தத்தை வச்சுட்டு ஐ கேன் சப்ஸ்டிடியூட் வேற வேர்டை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன்னு சப்த சக்தி மூலத்துல சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அர்த்த சக்தி மூலத்துல எந்த சப்தத்தை யூஸ் பண்ணினாலும் அர்த்தத்தினுடைய ஒரு ஃபோர்ஸ்னால எனக்கு எங்க அர்த்தம் தெரியுது, ரைட்டா? அதுல ஃபர்ஸ்ட் அபிஹிதான்வயவாதி எடுத்துக்கிறார். அபிஹிதான்வயவாதிங்கிறது ஒரு வேர்டு வந்து பதமானது தன்னுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு முடிஞ்சு விடுறது, அதுக்கப்புறம் அந்த அர்த்தங்கள் வந்து தாத்பரியம் மூலியமாக நமக்கு வாக்கிய அர்த்தம் தெரியறது, இதுதான் அபிஹிதான்வயவாதியினுடைய மதம். இதுல அர்த்த சக்தி மூலே அபி விசேஷே சங்கேதா கர்த்தும் ந யுஜ்யதே, விசேஷே சங்கேதா கர்த்தும் ந யுஜ்யதே. சாமான்யம் இருக்கு, ஜாதி இருக்கு, ஜாதி எல்லாம் எனக்கு வந்து விசேஷத்தோட கிரகிக்கிறேன் அப்படிங்கிற விசேஷத்தை தான் குறிக்கிறது. விசேஷம்னா வியக்தி விசேஷம், வியக்தி ஜாதி வியக்தியினுடைய ஒரு இது எடுத்துக்கிறார். சோ விசேஷே வியக்தௌ வியக்தியில் ஆர் ஒரு ஒரு ஜந்து அதுல சங்கேதா கர்த்தும் ந யுஜ்யதே, எனக்கு வந்து எப்படி ஜாதி வியக்தியில ஒவ்வொரு ஜாத்தியும் நான் சொல்றச்சே ஒவ்வொரு வியக்தியில கொண்டு வந்து நான் முடிக்கணுமோ, ஜாதி கெனாட் எக்ஸிஸ்ட் ஆன் இட்ஸ் ஓன், அந்த ஜாத்தின்னு சொன்னாலே அது வியக்தியோட சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கு, வியக்தியிலேருந்து எனக்கு ஜாதி தெரியறது, அந்த ஜாத்தியை வச்சுட்டு மறுபடியும் நான் வியக்திக்கு தான் வந்தாகணும் அப்படின்னு வியக்தியிலதான் சங்கேதம் எப்படி இருக்கோ, அதே போல இங்க அர்த்த சக்தி மூலத்திலையும் எனக்கு அந்த ஜாதி வியக்தி கான்செப்டை வச்சுட்டு இந்த அர்த்தத்துல இருந்து ஒரு அர்த்தத்துக்கு போறேன், அந்த அர்த்தம் மறுபடியும் இந்த அர்த்தம் இல்லாமல் அது பாசிக்க முடியாது அப்படின்னு கொண்டு வந்து திருப்பியும் முடிக்கிறேனே வாக்கியார்த்தத்திலேயே வாச்சியார்த்தத்திலேயே அப்படிங்கிற மாதிரி ஒட்டி வராது. இது கர்த்தும் ந யுஜ்யதே, சரியா? இது சாமானிய ரூபானாம் பதார்த்தானாம் ஆகாங்ஷா சந்நிதி யோக்கியதா வசாத்து பரஸ்பர சம்சர்கா எத்த அபதார்த்தா அபி விசேஷ ரூபா வாக்கியார்த்தா தத்ர அபிஹித அன்வயவாதே கா வார்த்தா வியங்கியஸ்ய அபிதேயதாயாம். அபிதன்மயவாதியில எனக்கு எப்படி ஒரு அர்த்தத்தினுடைய பிரதீதி ஏற்படுறதுன்னா, சாதாரணமா ஒரு ஃபர்ஸ்ட் பதார்த்தங்கள் இருக்கு, அதனுடைய ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதி அப்படின்னு மூன்று ப்ராசஸ் இருக்கு. இது மூலியமாக பரஸ்பர சம்சர்கா ஒரு தாத்பரிய அர்த்தத்தின பரஸ்பர சம்சர்கானா ஒண்ணுக்கொன்று ஒரு தொடர்பு ஏற்பட்டு அபதார்த்தா அபி பதத்தினுடைய அர்த்தம் முடிஞ்சுடுச்சு. சி பதார்த்தம் பதம் வந்து தன்னுடைய அர்த்தத்தை கொடுத்து அது விலகிடுறது, அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு அர்த்தமும் ஆகாங்ஷா யோகியதா சந்நிதியை வச்சுண்டு சேர்றது, விசேஷமா ஒரு வாக்கியார்த்தத்தை கொடுக்கறது. அபதார்த்தா அப்படின்னா பதங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது, ஆல் ஆர் அந்த பதார்த்தமாக இருக்கக்கூடிய வியக்தி விசேஷம் இல்லாத போது, வியக்தி விசேஷம் இல்லாட்டேயே எனக்கு வந்து வாக்கியார்த்தத்தை கொடுக்கறது, அந்த கோத்வம்ங்கிற பிரதீதி ஏற்படுறது. அப்படி அபிஹித இது சோ இதுல என்ன ஆயிடுறது, அபிஹிதன்மயவாதியில வியக்தி வியக்தியிலிருந்து எனக்கு ஒரு ஜாதி தெரியறது அப்படி சொல்ற ஒரு ப்ராசஸ். சோ வியக்தி கெனாட் எக்ஸிஸ்ட் விதவுட் த ஜாதி, ஜாதி கெனாட் எக்ஸிஸ்ட் விதவுட் த வியக்தி, இதுதான் ஒரு மேலோட்டமா நம்ம பாக்குறோம். மேலோட்டமா அப்படி இருக்கக்கூடிய ஒரு அபிஹிதான்வயவாதத்துல எப்படி அர்த்த சக்தி மூலத்துவனியை நீ வந்து இன்க்ளூட் பண்ண முடியும், கதம் அபிஹிதான்வயவாதே வெங்கியஸ்ய அபிதேயதாயாம் கா வார்த்தா. அபிதான்வயவாதத்தினாலேயே நான் வெங்கியத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேனே அப்படின்னு சொன்னா முடியாது. ஏன், பதார்த்தங்கள் என்ன ஆயிடுறது, சாமானிய ரூபானாம் பதார்த்தானா, ஜாத்தியை குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பதார்த்தங்கள். சோ பதம் தன்னுடைய அர்த்தத்தை கொடுத்துட்டு நின்னுடுறது, அதுக்கப்புறம் பதார்த்தங்கள் தனித்தனியா நிக்கிறது. இந்த பதார்த்தங்கள் ஆகாங்ஷா சந்நிதி யோக்கியதா இவைகளை வைத்து கொண்டு
பரஸ்பரம் சம்சர்கா, ஒன்றுக்கொன்று ஒரு சேர்க்கைங்கிறது ஏற்படுறது. ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் எத்திர அபதார்த்தா அபி, ஒவ்வொரு தனித்தனியா இல்லாமல் இருந்து கொண்டு வாக்கியார்த்தா, சாரி வாக்கியார்த்தா தத்ர அபிஹித அன்வயவாதே, வாக்கிய அங்க வாக்கியார்த்தம் எனக்கு புரியறது அப்படின்னு சொல்ற அந்த அபிஹித அன்வயவாதத்துல வேங்கியமானது எப்படி கூறப்பட முடியும்? வேங்கியம் கூறப்பட முடியாது. ஆகையினால அபிஹித அன்வயவாத மதத்தை, பாட்டமீமாம்ச மதத்தை நிராகரணம் பண்ணியாச்சு. அடுத்தது அன்விதாபிதான வாதம்.